ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பவர் சப்ளை ப்ராப்ளம், அதாவது நம்ம சுவிட்சு போட்டோம்னா எந்த பவரும் வராது, டெட்டில் இருக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பிஜியன் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இப்போ இது வந்து போட்டால் பவர் சப்ளை வரல, ஆனே ஆகலை. இப்போ இது பின்னாடி ஸ்குரு இருக்கும், அது 6 ஸ்குரு இருக்கும். இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு திறந்துக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஒயர் இருக்கும், அது மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய ஒயரு, அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி பொறுமையாக எடுத்துக்கலாம். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அது கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி திரும்ப ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஹீட்டிங் காயில், இந்த காயிலில் ஒரு 3 ஸ்குரு இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா எடுத்துடலாம். அது 2 சென்சார் இருக்கும் இதில். இந்த மாடலில் 2 இருக்குது, பொதுவாக 1 தான் இருக்கும் சென்டர் மட்டும், இதில் 2 இருக்குது. ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம அது எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஒயரை வந்து எடுத்துக்கிட்டுலாம். எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் வருது பாருங்கள், ஃபேனுடைய ஒயர் இருக்கும், அதையும் வந்து எடுத்துடலாம். அதையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து இந்த மெயின் ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து செக் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை ப்ராப்ளம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு மெயின் ஒயரு, மெயின் ஒயரு போயிட்டாலும் பவர் போகாது. அது செக் பண்ணோம்னா அது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து அவுட்புட்டு தான் ப்ராப்ளம். சரிங்களா, ஓகே. இது ஒயர் நல்லா தான் இருக்குது, ஒயர் கண்டினியூட்டிலாம் வருது, ஒயர் ப்ராப்ளம் இல்லை. ஒயரு ரெண்டுமே ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து கரெக்டாக வருது. அப்போ வந்து வேறு ப்ராப்ளம் தான் இது. வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து போர்டில் வந்து ஏதாவது பர்ன் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறோம் எல்லாத்துலேயும். அதாவது கெப்பாசிட்டர், ஃபில்ட்ரு, ரெசிஸ்டன்ஸு, டையோடு, இதெல்லாம் எதாவது பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே. அப்படியே அந்த சின்ன சின்ன ஸ்குரு இருக்கும், அது வந்து 4 ஸ்குரு இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு போர்டை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி வெளியில் அப்படியே ரிமூவ் பண்ணி போர்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ ஓகே எடுத்தாச்சு. பின்னாடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதாவது பர்ன் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எதுவும் ஆகலை அப்படின்னா பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஏதாவது இதில் போயிருந்தால் தெரியும் உங்களுக்கு, ஓப்பனாகவே ஃபில்ட்ரு எரிஞ்சிருக்கு போயிருக்கு, மெயின் ஃபில்ட்ரு அப்படின்னா பாருங்கள். எதுவும் ஆகலை அப்படின்னா 90% பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 3 பொருள் இது தான். அதாவது பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர், இந்த காமிக்கிறேன் பார்த்திங்களா, இது ஃபியூஸு ஒன்று, பவர் சப்ளைனா ஃபியூஸை தூக்கிடும், ஃபியூஸு. ரெண்டாவது ரெக்டிஃபையரு, மூணாவது ஐசி. இது 3 பொருள் தான். இதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது மூணையும் வந்து இப்போ நான் எப்படி மாற்றுறேன்னு கவனமாக பாருங்கள். சரிங்களா, இப்போ வந்து இந்த மூணையும் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணோம்னா உங்களுக்கு ஷார்ட் காமிக்கும், மூணுமே வந்து வேல்யூ காமிக்காது, ஷார்ட்டு தான் காமிக்கும். சரிங்களா, அது ரெக்டிஃபையர் 4 கால் இருக்கும், ஒரு கால் வந்து காமனு, மீதி வச்சிங்கன்னா வேல்யூ காமிக்கும். ஆனால் வந்து இது ஷார்ட் ஆகிடுச்சு, ஷார்ட் ஆனதால் வேல்யூ காமிக்கலை. சரிங்களா, இது வந்து ஐசி, ஐசியும் வந்து அப்படி தான். உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா வந்து 408-410 அப்படி காமிக்கும். ஓப்பன் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னாக்கா காமிக்காது, ஷார்ட் காமிக்கும். வேறு எதுவும் இந்த போர்டில் ஃபால்ட் இல்லை, இந்த ஃபியூஸ் போயிடுச்சு. அதான் அவுட்புட் ஐசி போயிடுச்சுனாவே ஃபியூஸை வந்து தூக்கிடும், ஃபியூஸும் போயிடுச்சு. கூடவே வந்து ரெக்டிஃபையரு, ஐசி, இது ரெண்டு, மொத்தம் 3 பொருள்.
இது மூணையும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாவே ஓகே. அதுக்கு வந்து இந்த ஸ்குரூ கழட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணு ஸ்குரூ இருக்கும், அதை வந்து கழட்டிக்கலாம். மூணு ஸ்குரூ ஓப்பன் பண்ணிட்டு பொறுமையாக, அதாவது இது பண்ணும்போது நம்ம போர்டை உடச்சிடாமல் நிதானமாக பொறுமையாக பண்ணணும். பொறுமையாக கழட்டிட்டு அது போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு நிதானமாக பண்ணணும். இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான், நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃபால்ட் அட்டன் பண்ணாவே போதும், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது இந்த பிளேட்டை எடுத்து தனியாக வச்சுட்டு அலுமினி பிளேட்டு. இப்போ வந்து இந்த ஐசி ரெக்டிஃபையர், அது ரெக்டிஃபையர் நாலு கால் உள்ளது ரெக்டிஃபையரும் மூணு கால் உள்ளது ஐசி. ஐசி வந்து பிஓன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து விக்ரோல் வச்சு பொறுமையாக, இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போர்டில் நம்ம ஒரு பொருளை எடுக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் போர்டு பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகாமல், போர்டு டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறது தான் வந்து இதில் ஒர்க்கே. இது நம்ம புதுசாக பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக நிதானமாக விக்ரோல் மெயினாக வேணும். விக்ரோல் இல்லைன்னா போர்டு வீணாகிடும். அதனால் விக்ரோல் ஒன்று வாங்கிக்கிட்டு லைட்டாக அதில் பேஸ்ட்டை ரஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா அந்த லெட்டெலாம் இதில் ஒட்டிகிட்டு வந்துடும். லெட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த லெட் அந்த விக்ரோல் வச்சு நம்ம அப்படியே எடுக்கும்போது அந்த லெட்டு வந்து இதில் ஒட்டிகிட்டு வந்துடும். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு போர்டோடைய கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு பொறுமையாக வந்து அந்த ஐசியும் ரெக்டிஃபையர் ஐசி ரெண்டையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். எடுத்துடலாம், பொறுமையாக அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, இது நாலு காலில் உள்ள ரெக்டிஃபையரு. ஓகே, இதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அதில் நம்பர் இருக்கும் வேல்யூ, அந்த நம்பர் வேல்யூ பார்த்து புதுசு வாங்கிக்கலாம். இது எத்தனை மாதிரி நீங்கள் கடையில் காமிச்சா கொடுத்துருவாங்க எலக்ட்ரானிக்ஸ் கடையில். அதேமாதிரி இது ஐசி, ஐசி மூணு கால் இருக்கும். இதையும் வந்து நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும். சரிங்களா, இது வந்து மூணு கால். இதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வேல்யூ பார்த்தோம்னா தெரியும். அப்படியே அதே வேல்யூ வாங்கிட்டு வந்து புதுசாக நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போர்டை வந்து அந்த தின்னர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஏன்னா அந்த டஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சந்தில் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து இந்த ஃபியூஸு, ஃபியூஸும் போயிட்டுருக்கும். இது 10 ஆம்ஸ் வரும் இது ஃபியூஸு. இந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதை செக் பண்ணால் இது வந்து ஒன்றும் காமிக்காது. நல்லா இருந்தால் சவுண்டு வரும், நல்லா இல்லைன்றதெல்லாம் வராது எதுவும். இதையும் வந்து நம்ம விக்ரோல் வச்சு அதே மாதிரி தான், இப்போ நம்ம ஐசி கேட்டின மாதிரி இது ரெண்டு கால் தான் வரும், இது ரெண்டு இன்னும் அவுட்டு. அதை அப்படியே விக்ரோல் வச்சு பொறுமையாக வந்து எடுத்துக்கலாம். கவனமாக போகிறோங்க, விக்ரோல் வச்சு ரெண்டு கால் அப்படி பொறுமையாக அதை லெட்டை வந்து எடுத்துக்கணும். பொறுமையாக எடுத்திங்கன்னா ரெண்டு கால் வந்து உங்களுக்கு அந்த லெட்டை எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக அதே கீழே விழுந்துடும். இப்போ பாருங்கள் விழுந்துச்சு பார்த்தீங்களா. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் 10 ஆம்ஸு. இதை மாற்றிக்கணும் புதுசாக, ஐசி மாற்றிட்டு இதை மாற்றினா தான் உங்களுக்கு லைனே போகும், இல்லைன்னா போகாது. அதனால் மெயினாக இது மாற்றணும். இது பழசு ஐசி, இதில் நம்பர் இருக்கு பாருங்கள், 120 வேல்யூ. இதுவும் வந்து பழசு ரெக்டிஃபையரு. இது ரெண்டையும் வச்சு ஃபியூஸ் 10 ஆம்ஸு. இது மூணு எடுத்துன்னு போயிட்டு கடையில் கொடுத்தோம்னா இது புதுசு, அதே வேல்யூலாம் வாங்கியிருக்கேன். இது ஐசி, இது ரெக்டிஃபையரு, ஃபியூஸு
ஃபேவ்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல, அது மாதிரி எடுக்க வீடியோ எடுக்கலை சரிங்களா, நினச்சிடுங்க. இப்போ வந்து இது அப்படியே திரும்ப வந்து புதுசு போட்டுக்கிற பாருங்க, இருந்த மாதிரியே அப்படியே வச்சு நாலு காலில் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, பொறுமையாக பண்ணணும். இது என்னென்னா சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த நாலு காலம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து டச் ஆகக்கூடாது பண்ண. அடுத்தது ஐசி, ஐசி வந்து பழசு அதே வேல்யூவில் புதுசு வாங்கி இதையும் வந்து ஹிட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஐசி வந்து அதே மாதிரி மூணு கால் இருக்கும், மூணு காலில் அது அது எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே மாதிரி வச்சு அது கரெக்டாக வந்து வளைச்சிக்கணும். வளைச்சி அதே பொசிஷனில் வச்சு அந்த ஒயிட்டாக இருக்க போகிறாங்க ஒரு கண்டக்ட் அதில் வந்து ஒட்டுற மாதிரி வரும், வச்சு நல்லா வளைச்சி விட்டு அதே சால்ட்ரிங் பண்ண வேண்டியதான். பொறுமையாக வந்து கரெக்டாக வச்சு இதுவும் வந்து மூணு காலில் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று டச் இல்லாமல் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணோம். இது எப்பவுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். அந்த பிளேட்டை கீழே வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஆடாமல் இருக்கும், அதை வச்சு அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். க்ளீனாக அழகாக பண்ணணும். சால்ட்ரிங் கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா மொத்தையாக அப்பி இல்லாமல் க்ளீனாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகாது. ஏன்னா மொத்தையாக சில பேர் பார்த்திங்கன்னா மொத்தையாக வச்சுருவாங்க, அது மாதிரி பண்ணாக்கா என்ன ஆகுனா இந்த லைன் அந்த லைன் கான்டாக்ட் வந்து டச் ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கணும். இந்த நடு கால் மட்டும் மேல் பக்கம் அது வளைச்சி விட்டு அந்த லைன் போது பாருங்கள், அது கான்டாக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். மற்ற ரெண்டு கால் அப்படியே டைரெக்டாக பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் கட் பண்ணுற மாதிரி வராது, ரெண்டு சைடும் வந்து நீட்டிகிட்டு இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணோம்னாவே திரும்ப க்ளீன் பண்ணும், க்ளீனிங்னால் கரெக்டாக பண்ணும். க்ளீன் பண்ணிட்டு அந்த காலுக்கு இடையில இடையில சந்து இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஏதாவது பிசர் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருந்ததுன்னா இது மாதிரி சின்ன கனெக்டர் சின்ன திருப்பலி வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னா அது போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஈஸ்டிங் பேஸ்ட்டு, இந்த ஐசிலையும் ரெக்டிஃபையர்லேயும் எப்பயுமே இந்த பிளேட்டில் ஸ்க்ரூ பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த பேஸ்ட்டு வந்து கம்பல்சரி வைக்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஹீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு கூலிங் படுத்துறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. அந்த பேஸ்ட்டை தடவிட்டு அந்த மூணு ஸ்க்ரூ இருந்தது பார்த்திங்களா, அந்த மூணு ஸ்க்ரூ வந்து நம்ம போட்டுக்கலாம். ஐசிக்கு ஒரு ஸ்க்ரூ, ரெக்டிஃபையருக்கு ஒரு ஸ்க்ரூ, அந்த பிளேட்டு அலுமினி பிளேட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரூ வரும் போர்டோட கனெக்ட் பண்ண மாதிரி, அது மூணையும் வந்து நம்ம போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணி லூஸ் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எர்த்து மாதிரி இந்த அலுமினி பிளேட்டுக்கும் இந்த இப்போ திங்ஸுக்கும் ஐசிக்கு ரெக்டிஃபையருக்கும் இந்த பிளேட்டு வந்து ஒரு எர்த்து கான்டக்ட் மாதிரி வந்து கொடுக்குது. அது நம்ம கரெக்டாக டைட்டாக பண்ணல அப்படின்னா லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா டைட்டாக அதில் லூஸ் இல்லாமல் ஆடாமல் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த போர்டோடைய ஸ்க்ரூவும் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். நல்லா ஃபிட் பண்ணிட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை ப்ராப்ளத்தில் நான் 90% 95% வந்து இந்த ஃபால்ட்டு தான் வரும் பாருங்கள். இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு லோடு அளந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் லோடு வந்து கரெக்டாக காமிக்கும். அந்த காமனில் வச்சு பண்ணோம்னா அவுட்புட்டு 408 வரும், அதாவது ரெக்டிஃபையர்லேயும் 408 வரும், ஐசிலையும் 408 410 அந்த ரேஞ்சில் வரும். அப்படி ரெண்டுத்துலேயும் வந்து ஓகே காமனாக வந்ததுன்னா கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இவ்வளோதான், இப்போ இதை மாற்றிட்டோம். அதில் என்ன ஒன்றுனா நீங்கள் மன்னிக்கணும்,
ஃபியூஸை நான் மாற்றிட்டேன், அதுக்கான வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரிங்களா. ஃபியூஸை கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸும் வந்து நான் புதுசாக மாற்றிட்டேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரிங்களா. இப்போ வந்து நான் 3 பொருளுமே வந்து புதுசாக மாற்றியாச்சு. இப்போ அப்படியே வந்து போர்டை வந்து இருந்த மாதிரியே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு அது எந்த ஹோலில் ஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூவும் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிட்டு ஓகே. இதுவும் வந்து எதுவுமே வந்து ஃபிட்டிங் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, கரெக்டாக டைட்டாக ஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீட்டிங் காயில் இருக்கு பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அதில் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், சென்சார் ஒயரு சைடில் ஒன்று இருக்கும், அது எங்கே நம்ம எப்படி ஏற்கனவே வந்து ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி திரும்ப வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அது இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏன்னா மாறிடுமோ அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது கரெக்டாக அந்த பின்னு வந்து கொடுத்துருக்கிறதால அந்த பின்னு அதுக்கான இடத்துல தான் ஃபிட் ஆகும், வேறு இடத்துல போட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. அடுத்து இந்த ஃபேனுடைய கனெக்ஷன் அதையும் வந்து போட்டுக்கலாம், போட்டு ஒயர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுக்கு தனியாக கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பொருத்திடணும். பொருத்திட்டு இப்போ இந்த ஹீட்டிங் காயிலில் 3 ஸ்க்ரூ இருக்கும், அந்த 3 ஸ்க்ரூவும் வந்து போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மற்ற ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் காயில் கூட வரும், ஹீட்டிங் காயில் போயிடும், இதெல்லாம் ரேராக தான் போகும். ஹீட்டிங் காயில்லாம் மேலே வந்து அந்த இதுவாகுது பார்த்தீங்களா, ஈஸ்டிங் பேஸ்ட்டு லைட்டாக தடவி இதை டிஸ்பிளேவை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள். டிஸ்பிளே ஒயரை வந்து அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி அப்படியே சும்மா மூடிக்கலாம். மூடிட்டு இப்போ வாங்க பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணலாம். ஓகே, ஒரு பிளேட் வச்சு இதில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ பவர் கொடுத்துட்டேன், ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள், பவர் வந்துடுச்சு. முன்னாடி ஆனே ஆகலை, இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் சொன்ன சப்ளை கொடுத்தோடனே இங்கே லைட்டு டிஸ்பிளே காமிக்கும், ஆன் பட்டன் அழுத்தோம்னா ஆன் ஆகும். ஆன் ஆகி உங்களுக்கு இதில் 1300 அப்படின்ற மாதிரி காமிக்கும், நம்ம அதிகப்படுத்தோம்னா அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம், லோடுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது கொஞ்சன்றதால நான் மைனஸ் பண்ணுறோம் பாருங்கள், மைனஸ் பண்ணி ஹீட்டு பொறுமையாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம அதிகமாக வேணும்னா 1000 வாட்ஸ் வரைக்கும் போகும், சாரி 2000 வாட்ஸ் வரைக்கும் போகும். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஹீட் ஆகுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், பார்த்துட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இதை இதனுடைய கமெண்ட்டை எனக்கு தெரியுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.